இனிய காலை வணக்கம். நான் உலகத்தை தெளித்தவன். எனது பொறிச்சொல் பாவனை. பாவனை 595. இப்போது பல பொருட்களை நாங்கள் பாவிப்பது குறைவாக இருக்கிறது. வருஷத்தில் ஒரு முறை இருமுறை தவிர மற்றைய நாட்களில் நாங்கள் இவற்றை பாவிப்பது குறைவு. ஆனால் எமக்கு எல்லாம் தேவை என்று சொல்லி வேண்டி வீட்டிலே நிறைத்து வைத்திருக்கிறோம் பற்பல பொருட்கள். ஆனால் இது எமது பாரம்பரியமான பொருளாகும். நிறை குடம், குத்து விளக்கு இவற்றை இது தினம் பாவிப்பது இல்லை, விசேட நாட்களுக்காக பாவிப்பது பாவனை செய்வோம். எமது எண்ணத்தில் இருப்பது தான் எமது செயலிலும் எமக்கு நடப்பதும் என்று சொல்லுவார்கள். நல்லதை எண்ணினால் நல்லதே நடக்கும் என்று சொல்லுவார்கள். தியானம், தியானத்தை செய்தால் மனதுக்கு அமைதியாக இருக்கும், நோய்கள் தடுக்கப்படும் என்று கூறுகிறார்கள். இப்போது தியானம் செய்கிறவர்கள் கூடுதலாக செய்து கொண்டிருக்கிறார்கள், கூடுதலானவர்கள் செய்கிறார்கள். எமது நடத்தையிலிருந்து ஒருவரை நாம் தெரியாத ஒருவர் செய்யும் நடத்தையை பார்த்து அவருடைய பண்பு குணம் இவற்றை நாங்கள் மதிப்பீடு செய்கிறோம். சில மாதிரியான புடவைகள் உடுப்புகளை பார்த்து அல்லது சாரிகளின் பிளவுஸுகளை பார்த்து நாங்கள் மாதிரி போல தைப்பதும் உண்டு. ஆனால் பல பொருட்கள் பாவனை அற்று போய் நாங்கள் மறந்து போய் விடுகிறோம். இப்போது உதாரணம் அம்மி, குளம், ஆட்டுக்கள், உடல், உலக்கை எல்லாத்தையும் மறந்துதான் இலங்கையிலும் இருக்கிறார்கள். இங்கே அதுகள் பாவிக்க முடியாது. நன்றி, வணக்கம்.